ஷியான் விக்ரம் நடிப்புல நம்ம கடைசியா பார்த்த படம் தான் கடாரம் கொண்டான். சோ இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மாபெரும் வரவேற்பு கிடைச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த வகையில தமிழ் சினிமாவில உள்ள நடிகர்கள்லே வித்தியாசமான கதாபாத்திரத்தை ஏத்து தேசிய விருதையும் பெற்றவர் தான் நடிகர் விக்ரம். ஒவ்வொரு படத்திலையும் அவரோட கதாபாத்திரங்கள் வழக்கத்துக்கு மாறாதான் இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும். சில கமர்ஷியல் படங்களை தவிர மத்த படங்கள் எல்லாத்தையுமே உதாரணமா சொல்லி ஆகணும். அந்த வகையில அஜய் ஞானமுத்து இயக்கத்துல அடுத்து விக்ரம் நடிக்க இருக்க அவரோட 58வது படத்துல 25 தோற்றத்துல நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. முக்கியமா தமிழ் சினிமாவில இதுக்கு முன்னாடி நவராத்திரி படத்துல 9 கதாபாத்திரத்துல சிவாஜி கணேசன் நடிச்சிருந்தாங்க. தசவதாரம் படத்துல கமல்ஹாசன் 10 வேடங்கள்ல நடிச்சிருந்தாரு. சோ கூடிய சீக்கிரமே வெளிவர இருக்க கோமாளி படத்துல 10 தோற்றத்துல ஜெயம் ரவியும் நடிக்க இருக்காரு அப்படிங்கறது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இது மட்டும் இல்லாம தன்னோட 58வது படத்துல விக்ரம் அப்படி நடிச்சா தமிழ் சினிமாவில ஒரே படத்துல அதிக தோற்றத்துல நடிச்ச பெருமை இவரைதான் சேரும். ஷியான் விக்ரம் அவர்களோட 58வது படத்துல 25 கெட்டப்ல விக்ரம் அவர்கள் நடிக்க போறத பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. சோ இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.